காங்கேயம் அருகே விபத்தில் சிக்கியவர்களுக்கு அமைச்சர் சாமிநாதன் உதவி, சமூக வலைதளங்களில் பாராட்டு. திருப்பூர் மாநகராட்சி மக்களுக்கு 1.120 கோடி மற்றும் 57 லட்சம் மதிப்பிலான 4வது குடிநீர் திட்டம் தொடக்க விழா நேற்று காலை திருப்பூர் சிக்கண்ணா அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தலைமை வகித்தார். தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் முன்னிலை வகித்தார். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 4வது குடிநீர் திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நேற்று திருப்பூர் பகுதியில் நடைபெற்று வந்தது. இந்த விழா முடிவடைந்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்துவிட்டு திருப்பூரிலிருந்து கிளம்பிய அமைச்சர் மு பே சாமிநாதன் காங்கேயம் நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது காங்கேயம் திருப்பூர் ரோடு ஹாஸ்டல் பஸ் ஸ்டாப் நிறுத்தம் அருகே 11 மணி அளவில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டு 3 பேர் காயமடைந்து சாலையில் கிடந்தனர். இதனை பார்த்த தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி விபத்தில் சிக்கிக் கொண்டவர்களை அமைச்சர் பாதுகாப்பிற்கு வந்த காவலர்கள் உதவியுடன் ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு காங்கேயம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். பின்னர் அவர்கள் குறித்து விசாரணை செய்ததில் பிரகாஷ் மற்றும் பார்த்திபன் இவர்கள் இருவரும் பொள்ளாச்சி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் மற்றொரு இருசக்கர வாகனமானது காங்கேயம் சக்தி நகரைச் சேர்ந்த யுவராஜ் என்பதும் தெரியவந்தது. உடனடியாக அமைச்சர் மூலமாக காயமடைந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் அங்கிருந்து கிளம்பி சென்றார். இந்த விபத்தை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் விபத்து நடைபெற்றதும் அந்த வழியாக அமைச்சர் கார் வருவதும் அவர் இறங்கி உதவி செய்வதையும் தங்களுடைய செல்போன்களில் வீடியோ மற்றும் புகைப்படங்கள் எடுத்து வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனை பார்த்த மக்கள் அமைச்சர் மு பே சாமிநாதனின் செயலை பாராட்டி வருகின்றனர்.